அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல், தகவல் எண் 1027. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 91. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உள்ளங்களிலே ஆதிக்கம் செலுத்துபவன். ஃபிரவுன் ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருந்தாலும் சர்வ வல்லமையும் தனக்கு இருக்கிறது என்ற ஆணவத்திலே அவன் ஒரு களத்தை அமைத்து கொடுத்து படுதோல்வி அடைந்தான். ஆம், அவன் ஏற்பாடு செய்தவர்களெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டார்கள். அவனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடிந்ததை தவிர அவனுடைய தோல்வியை எந்த ஒரு காரணமும் கொண்டு அவனால் மறைக்க இயலவில்லை. மக்களெல்லாம் அவன் தோற்றதை நினைத்து இவனிடம் ஒன்றுமில்லை என்று பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆக பாவியான அவனை கொண்டு அவனுடைய அரண்மனையிலேயே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வந்ததோடு அல்லாமல் அவர்கள் அந்த அரண்மனை பிரதானிகளுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை இஸ்லாத்தை எடுத்து ஏம்பினார்கள் என்பதையும் நாம் சென்ற தொடர்களில் பார்த்தோம். ஆனால் ஃபிரவுனும் அவனை சார்ந்தவர்களும் இவ்வளவு இழிவுக்கு ஆளான பிறகும் அவர்கள் தங்களுடைய அழிச்சாட்டியத்திலே உறுதியாக இருந்தார்கள். ஒகாயிலு மஹம தாத்தினா பிஹி மின் ஆயத்தில்லி தசஹரனா பிஹா ஃபமா நஹ்னு லக பிமுஃமினீன். அவர்கள் மூசாவிடம், நேர் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உண்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள். அதன் காரணமாக அல்லாஹுடைய சோதனையாக அவனுடைய அத்தாட்சிகளிலே ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்தது. ஃபார்சல்னா அலைஹி முத்தூஃபான வல் ஜராத வல் கும்மல வத்தஃபாதிய வத்தமி வத்தம ஆயாதி முஃபஸ்ஸல ஃபஸ்த் அக்பரு வக்கானு கௌமம் முஜ்ரிமீன். ஆகவே அவர்கள் மீது கனமழையையும் வெட்டிக்கிளிகளையும் பேன்களையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் மழை, எங்கும் மழை, எதிலும் மழை, வெள்ளத்தால் பெரும் சேதம். ஆக இவ்வாறு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எடுத்து காட்டப்பட்டது. உங்களிடமெல்லாம் ஒன்றுமில்லை, அனைத்து விதமான சக்திகளும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவன் நாடியோரை தண்டிப்பான், நாடியோரை மன்னிப்பான். அவர்கள் அதையெல்லாம் பார்த்து இந்த வெள்ளத்தை நிறுத்தும்படியாக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பீராக. நாங்கள் பனி இஸ்ராயல்களை உம்மோடு அனுப்பிவிடுகிறோம், நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்றார்கள். அல்லாஹ்விடத்தில் முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த போது அல்லாஹ் அந்த பேய் மலையை நிறுத்தி அவர்களுக்கு இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்தினார். அதன் பிறகும் அவர்கள் அழிச்சாட்டியம் புரிந்தார்கள், சொன்னபடி நடக்கவில்லை. பிறகு வெட்டுக்கிளிகள் நாமே பார்த்துருக்கின்றோம். வெட்டுக்கிளி வந்து ஒரு வயலில் உட்கார்ந்து எழுந்தால் அதை அறுப்பவர்கள் கூட அவ்வளோ அழகாக அறுக்க முடியாது, கொஞ்சம் விட்டுத்தான் இருப்பார்கள். அது ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் தின்றுவிடும். ஒரு மரத்திலே போய் அமர்ந்தால் அந்த மரத்தை முடித்து விடும். இவ்வாறாக வெட்டுக்கிளி கூட்டம் அந்த எகிப்து நகரையே ஆட்கொண்டு ஆர்ப்பரித்து அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டு உணவு தேவை மற்றும் அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆம், அதற்கு பிறகும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து மன்றாடி இந்த சோதனையை விட்டும் எங்களை நீக்கினால் மீண்டும் அதே வாக்குறுதி, நாங்கள் பனி இஸ்ரவேல்களை உம்மோடு அனுப்பிவிடுவோம், நம்பிக்கை கொள்வோம் என்று. வெட்டுக்கிளிகள் அகற்றப்பட்டன. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பிடிவாதத்திலே உறுதியாக இருந்தார்கள். அதற்கடுத்து
பேண்கள் உடல் முழுவதும் தலை மட்டுமல்ல முடிகள் மட்டுமல்ல உடல் முழுவதும் அவர்களுடைய வீடுகளிலே எல்லாம் நிறைந்ததாக பேண்கள் அதன் மூலமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார். அப்பொழுதும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து இதை நீக்கிவிட்டால் நாங்கள் பழையபடி நடந்து கொள்வோம், இந்த முறை சரியாக நடந்து கொள்வோம் என்று சொல்வார். இவ்வாறு அடுத்த தவளைகள், அந்த தவளைகள் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் நடக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர்களுக்கு இயங்க முடியாத அளவிலே தவளைகளால் அவர்களால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆக இவ்வாறு ஒவ்வொன்றாக அல்லாஹ் அனுப்பி வைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே இருந்தனர். ஆகையினால் நாம் அவர்களை முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கும்போது மூசாவுக்கு இட்ட கட்டளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்து சொல்கிறான் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.